வணக்கம். நாகை நிம்மிஸ் வெஜ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது மசால் தோசை. மசால் தோசைக்கு ஒரு தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, அதான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த சட்னியை வச்சுருக்கேன். இந்த மசால் தோசை மாவு வந்து நம்ம இட்லி ஊற்றினதுக்கப்புறம் மாவு இருக்கும், அதை நம்ம வந்து திருப்பி இட்லி ஊற்ற முடியாத ஸ்டேஜில் இந்த மாதிரி மசால் தோசை போடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவை பாருங்கள் நல்ல ஒரு பெரிய மாவு, உருளைக்கிழங்கு, இது அப்போ தான் மாவாக இருக்கும் மசிக்கிறதுக்கு. அதுக்கு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன், ஒரு நாட்டு தக்காளி பெரிய தக்காளி நைஸாக நறுக்கியிருக்கேன். இப்போ அதுக்கு வந்து நல்ல பெரிய 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதே அளவு தேங்காய், 1-3 மிளகாய் தான் போட்டிருக்கேன், ரொம்ப காரம் தேவையில்லை, இதுவே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் இந்த 3 மிளகாய் பெரிய மிளகாய் அது, அதனால் இந்த 3 மிளகாய் போதுமானது. இந்த இதுக்கு இப்போ இந்த மிளகாயும் தேங்காய் பொட்டுக்கடலையும் சால்ட்டு சேர்த்து நைஸாக சட்னி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், நைஸாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதுதான் மெயினான டிஷ்ஷு. இப்போ நான் குக்கரில் மத்தியானம் லஞ்சுக்கான சேப்பாங்கிழங்கு, பைத்தம்பருப்பு ரசத்துக்காக நம்ம மத்தியானம் இப்போ காலை டிஃபனுக்கான உருளைக்கிழங்கெல்லாம் அட் அ டைம் வச்சுட்டேன். எனக்கு அப்படி மத்தியானக்கு பாதி வேலை முடிஞ்சு சமையல் முடித்த மாதிரி குக்கர் வச்சாவே நமக்கு. இப்போ நம்ம கடாயில் ஆயில் போட்டு எண்ணெய், பெருங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு 2 வதக்கு வதக்குங்க. கலர் கிளாஸி ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்தா போதுமானது, அப்போ தான் நல்லா மசியோடு. இப்போ தக்காளி சேர்த்து இப்போ 2 நல்லா வதக்கணும், பச்சை வாடை போக நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மாவு பசை வேணும், நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போயிடும், அப்போ இது நல்லா வேகணும் உங்களுக்கு. அதனால் நல்லா மசித்து நல்லா இருக்கணும் இந்த கிரேவி, கிரேவியாக வராது மசியல் இல்லையா. அதனால் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு, நான் ஒரு 100 ml தான் தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது இல்லையா. ஒரு 100 ml தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன், பச்சை வாடை போடுறதுக்குள்ள மஞ்சள் சேர்த்து திருப்பி நான் மூடி வச்சு நான் கொதிக்க வைக்கிறேன். நல்லா வெந்துடணும், அப்போ தான் இந்த வெங்காயமும் தக்காளியும் வெந்துருச்சு. இப்போ மல்லி சேர்க்குறேன், இப்போ மல்லி சேர்த்து நான் ஒன்றுனா சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கரண்டியாலே மசித்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு. இப்போ அந்த அரைச்ச சட்னி சட்னியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜாரையும் வாஷ் பண்ணி போடுங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, தண்ணியாக ஆகிடக்கூடாது. அப்போ தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அப்போ தோசை ஊறி போயிடுச்சுன்னா நமக்கு தோசை வராது. ஸோ நமக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம், கவனம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொட்டுக்கடலையும் தேங்காயும் நல்ல திக்னஸ் கொடுக்கும், நம்ம எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கோம், அதனால் கை விடாமல் திக்கார வரைக்கும் கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா அப்படியே அந்த மசாலா வந்து அப்படியே உருண்டு திரண்டு வந்துடும், அப்போ தான் தோசையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இது வந்து ஒரு 7 வந்துச்சு எங்களுக்கு, 7 மசால் தோசை வந்துச்சு. இது வந்து எங்கள் பெரிய பொண்ணோட மாமியார் செய்கிற டிஷ்ஷு, ஒரு தடவை பெரிய பொண்ணு அவங்க வீட்டு போகும்போது செய்து கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு, பாருங்கள் எப்படி அழகாக சுண்டி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு தோசை ஊற்ற போகிறேன். இந்த மாவில் வந்து புளிப்பு தன்மை கொஞ்சம் ஆரம்பிக்கலை, இருந்தாலும் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் 1/2 ஸ்பூன் சுகரும் 1 கரண்டி பாலும் விட்டு நல்லா கலந்துட்டேன். அப்போ அந்த புளிப்பு தன்மை போயிடும். அதனால் பாருங்கள் நல்ல பெரிய தோசை கல் எனக்கு. ஸோ பெரிய தோசைக்கல்லை இந்த மசாலா போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு அப்படியே மடக்கி அப்படி 2 மடக்கலாம், ரோல் பண்ணலாம், அப்படியே கோன் மாதிரி சுருட்டலாம், எப்படி வேணால். நம்ம ஒவ்வொரு தோசை ஒவ்வொரு மாதிரி குழந்தைங்க கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக அவங்க டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. எம்மியான ஒரு தோசை கொடுத்த மாதிரி, அதுவும் சட்னியே தேவையில்லை ஆக்சுவலி பார்க்க பண்ணால், ஏன்னா இது அப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்ல சொல்ல பாருங்கள் எம்மியாக டேஸ்டியாக ஒரு பீஸாலாம் என்ன இது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.